தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை கணக்கில் கொண்டு அக்டோபர் 2 ஆர்எஸ்எஸ் உட்பட எந்தவித அமைப்புக்கும் ஊர்வலம் நடத்த அனுமதி இல்லை என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்த அறிவிப்பை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில் நீதிமன்ற நடைமுறைகள் நிறைவடையும் பட்சத்தில் நாளையே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித கழிவை அல்ல மனிதர்களை பயன்படுத்தினால் ஆட்சியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவர் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது. பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஐயா என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் தூய்மை பணியாளர்களுக்கு எப்போது விடிவு காலம் பிறக்கும் என்று தெரியவில்லை என கவலை தெரிவித்தனர். ராஜஸ்தானில் அரசியல் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் காங்கிரஸ் தலைவர் போட்டியிலிருந்து அசோக் கெலாட் விலகுவதாக அறிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக திக்விஜய் சிங் வேட்புமனு படிவத்தை பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் முரளிதரை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்ய தலைமை நீதிபதி யூ லலித் தலைமையிலான உச்சநீதிமன்ற கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட நீதிபதி முரளிதர் ஜனவரி 4, 2021 முதல் ஒடிசா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமணம் ஆகாத பெண்களும் கருக்கலைப்பு செய்யலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கருக்கலைப்பு உரிமையை பொறுத்தவரை திருமணம் ஆனவர் திருமணம் ஆகாதவர் என்னும் வேறுபாடு இல்லை எனவும் உரிமை என்பது திருமணத்தின் மூலம் மட்டுமே கிடைக்கும் என்ற நிலையை மாற்றுவது அவசியம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். காயம் காரணமாக T20 உலகக்கோப்பை போட்டியிலிருந்து பிரபல இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா விலகுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பும்ராவின் விலகல் இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் நிலையில் அவருக்கு பதில் சிராஜ் அணியில் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பொன்னியின் செல்வன் திரைப்படம் நாளை திரைக்கு வரவிருக்கிறது. நடிகர்கள் கார்த்தி, விக்ரம், ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த திரைப்படத்தை இயக்குனர் மணிரத்னம் இயக்கியுள்ளார். ஏஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளார். தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.